இன்னைக்கு நம்ம வீடியோவில் முட்டை வறுவல் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். நாலு முட்டையை வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் உப்பு. இப்போ முட்டை வறுவலுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. மிளகாய்த்தூள் உப்பில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு மசாலாவை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது மசாலாவை முட்டையில் தடவிக்கலாங்க. இந்த மாதிரி முட்டையில் மசாலாவை நல்லா தடவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இதை 1-5 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போது பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ முட்டையே சேர்த்துக்கலாம். இப்போ முட்டை மேலே 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கேஸை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. முட்டை ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ முட்டையை திருப்பி விட்டுக்கலாங்க. முட்டையை திருப்பி விட்டாச்சு. 2 நிமிஷம் கழித்து எடுத்துடலாங்க. முட்டை 2 நிமிஷம் நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ எடுத்துடலாம். ரொம்பவே டேஸ்டான முட்டை வறுவல் ரெடி. இந்த முட்டை வறுவல் சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.